ஹலோ மெட்ரா சேனல் வியூவர்ஸ், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நடந்த தரமான சம்பவங்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நம்ம அணிகக்குட்டி. அதான் நம்ம தலையோட விசுவாசம் படத்தில் அவங்க குட்டி பொண்ணாக வந்திருப்பாங்க, இப்போ பெரிய பொண்ணாக ஆயிட்டாங்கங்க. நம்ம அணிகக்குட்டி இன்றைக்கி ஒரு பாட்டிலோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. பாட்டில் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, அது ஷாம்பு பாட்டிலோ இல்லை ஆயிலோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஜை நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த ராம் பிரதர் என்ன பண்ணார், எங்கள் மண்டிலையும் கூட்டிட்டாரு. என்னடா இதுகிட்ட கூட்டுற அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இந்த ஷாம்பு விற்கிறவங்க இல்லைன்னா ஊசி பசி விற்கிறவங்களே ஃபாலோ பண்ணுறதான் உனக்கு பழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டாங்க. இதே நம்ம சாட்சி மேடம், நம்ம சாட்சி மேடம்க்கு இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சிருக்கும் போல், ஓகே ரொம்ப மலையுமாக இருக்குது கொஞ்சம் இதமாக இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவங்க விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொஞ்சம் சன் பாத் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்கங்க. அந்த ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ராம் பிரதர் பப்பி சேம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தீராத விளையாட்டு படத்தில் விஷால் சாரோட நடித்தாங்களே அவங்க தான் இவங்க. இவங்க பேர் என்னன்னு மறந்து போயிட்டு, ஏன்னா இவங்க நடித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க பேர் என்னன்னு தெரில, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் ஞாபகப்படுத்துங்க. ஆனால் இவங்க இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக இந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. பட்டு எதுக்குன்னு தெரில, சினி ஃபீல்டுக்கு திரும்பி வரணும்னு ஆசையா, இல்லைனா சும்மா தான் டைம் பாஸ்க்கு தான் போட்டாங்களா என்னென்னு தெரில. சூரிய போற்றம் படத்தில் ரியல் பைலட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கீங்க மேம். பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸ்லிம்மாக, அப்போ தான் சினி ஃபீல்டில் நினச்சி நிற்க முடியும் மேம். இது நம்மளோட சிம்பு சார் மாநாடு மற்றும் ஈஸ்வரம் படத்துக்காண்டி சார் இந்த கெட்டப்பை போட்டிருக்காங்க. பட் இதில் எந்த மூவியில் இந்த கெட்டப்பில் வராங்க அப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? திருவள்ளுவருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தாடி வச்சுருக்க நம்ம சிம்பு சார் தாங்க. நம்ம நசிரியா மேம் ஃபோட்டோ தாங்க இது. அவங்க ஐஸ்டி குடிச்சிட்டு இருக்கும்போது இதை பார்த்த சில விஷ கிருமிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பீரா மேம் என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. See you tomorrow viewers and take care and bye bye.